கோவையில் ஒரு ரூபாய்க்கு இட்லி விற்கும் பாட்டிக்கு ஆனந்த் மகிந்திரா வீடு கட்டி நேற்று அன்னையர் தினத்தில் அதனை பரிசாக வழங்கியுள்ளார். கோவை ஆலாந்துறையை அடுத்துள்ள வடிவேலாம்பாளையத்தைச் சேர்ந்த 85 வயதாகும் கமலாத்தாள் பாட்டி 1 ரூபாய்க்கு இட்லி விற்று வருகிறார். உதவிக்கு யாருமின்றி தனி ஆளாகவே 30 ஆண்டுகளாக இந்த இட்லி கடையை அவர் நடத்தி வருகிறார். ஆரம்பத்தில் ஒரு இட்லி 25 பைசாவுக்கு விற்று வந்துள்ளார். சமீபத்தில்தான் அதன் விலையை 1 ரூபாய்க்கு கூட்டியிருக்கிறார். இவரிடத்தில் சமைப்பதற்கு கேஸ் அடுப்பு கிடையாது. மாவு அரைப்பதற்கு கிரைண்டரோ சட்னி அரைப்பதற்கு மிக்சியோ இல்லை. பழங்கால முறைப்படி விறகு அடுப்பும் ஆட்டுக்கல்லும் பயன்படுத்துகிறார். அதிகாலையிலே எழுந்து தனி ஒரு ஆளாக அனைத்தையும் செய்கிறார். இட்லி மிகவும் சுவையாக இருப்பதால் சுற்று வட்டாரங்களிலிருந்து தினமும் 100 கணக்கில் வாடிக்கையாளர்கள் வருகின்றனர். 1 ரூபாய்க்கு ஒரு இட்லி விற்பனை செய்து வரும் கமலாத்தாள் பாட்டி குறித்து அறிந்த மகிந்திரா குழும தலைவர் ஆனந்த் மகிந்திரா கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் அவரை தனது ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டு வாழ்த்தியதோடு, விறகு அடுப்புக்கு மாற்றாக சமையல் எரிவாயு அடுப்பு மற்றும் கிரைண்டர் மிக்சி ஆகியவற்றை வழங்கினார். இதையடுத்து பாரத் கேஸ் நிறுவனம் மாதந்தோறும் 2 சிலிண்டர்களையும், HP கேஸ் நிறுவனம் மாதம் 1 சிலிண்டரையும் வழங்கி வருகிறது. தொடர்ந்து ஆனந்த் மகிந்திரா நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரி புகலிடம் இட்லி பாட்டி தனக்கு ஒரு வீடு கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். இதையடுத்து அவரும் ஆனந்த் மகிந்திராவிடம் பாட்டியின் கனவு குறித்து கூறியுள்ளார். ஆனந்த் மகிந்திராவும் அதனை நிறைவேற்றுவதாக உறுதியளித்துள்ளார். முதல்கட்டமாக மகிந்திரா குழுமத்தின் ரியல் எஸ்டேட் பிரிவான மகிந்திரா லைஃப் ஸ்பேசஸ் நிறுவனம் 2.5 லட்சம் ரூபாய் செலவில் 1.75 சென்ட் நிலம் வாங்கி கமலாத்தாள் பெயரில் பதிவு செய்து ஆவணத்தை அவரிடம் வழங்கியுள்ளது. இதேபோல அதிமுக முன்னாள் அமைச்சரும் தொண்டாமுத்தூர் தொகுதி MLAவுமான SP வேலுமணி 2.5 லட்சம் ரூபாய் செலவில் 1.75 சென்ட் நிலத்தை இட்லி அம்மாவின் பெயரில் பதிவு செய்து கொடுத்துள்ளார். மொத்தம் 3.5 சென்ட் நிலத்தில் கமலாத்தாள் பாட்டிக்கு வீடு மற்றும் இட்லி கடை நடத்துவதற்கான கட்டுமான பணிகளை அந்த நிறுவனம் கடந்த ஜனவரி 28 தேதியன்று 7 லட்சம் செலவில் பூமி பூஜை போட்டு தொடங்கியது. கடந்த 5 தேதி வீடு கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் மகிந்திரா குழுமத்தின் திருப்பூர் முதன்மை செயல் அதிகாரி இட்லி பாட்டி கமலாத்தாளிடம் நேற்று வீட்டிற்கான சாவியை வழங்கியுள்ளார். மகிந்திரா குழுமத்தின் தலைவர் ஆனந்த் மகிந்திரா தனது ட்விட்டர் பக்கத்தில் அன்னையர் தினத்தில் பாட்டிக்கு வீடு வழங்கிய செய்தியை நிகழ்ச்சியோடு பதிவிட்டுள்ளார். அன்னையர் தினத்தன்று இட்லி அம்மாவுக்கு பரிசளிக்கும் வகையில் சரியான நேரத்தில் வீட்டை கட்டி முடித்த அவரது குழுவினருக்கு நன்றி தெரிவித்த ஆனந்த் மகிந்திரா, வளர்ப்பு அக்கறை தன்னலமற்றவர் என அவர் ஒரு தாயின் நற்பண்புகளின் உருவகமாக இருக்கும் இட்லி அம்மாவையும் அவருடைய பணியையும் ஆதரிக்கும் பாக்கியம் தனக்கு கிடைத்துள்ளதாகவும், அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள் என்றும் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஆனந்த் மகிந்திராவின் இந்த செயலுக்கு சமூக வலைதளங்களில் பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர்.